எல்லாருக்கும் வணக்கம். சம்யமா அப்படின்ற யோகா ப்ரோக்ராம் பற்றி உலகளவில் இருக்க பல மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் சேர்ந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த யோகா ப்ரோக்ராம் பண்ணுறனால ஒருத்தவங்களுடைய உடல், மனம் மற்றும் உணர்ச்சி, அதாவது அவங்களுடைய பாடி, மைண்ட் அண்ட் எமோஷன்ஸில் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏற்படுது அப்படின்றத அறிவியல் பூர்வமாக இவங்க ரிசர்ச் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ சம்யமா அப்படின்றது ஈஷா யோகா மையத்தில் நடக்கிற ஒரு 8 நாள் அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை யார் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுரேஷ் அலன்கர், வாஸ்குலர் சர்ஜரி, யூனிவர்சிட்டி ஆஃப் லோயல், ஆமி வில்லியம்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காட்ரி, ரிலே ஹாஸ்பிட்டல், இந்தியானா யூனிவர்சிட்டி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ட்ரேசி சாங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் ஸ்டடீஸ், ரக்ஜர்ஸ் யூனிவர்சிட்டி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், பாலச்சந்திர சுப்ரமணியம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனஸ்தீசியா, கிரிட்டிக்கல் கேர் அண்ட் பெயின் மெடிசன், BIDMC, யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி 15 மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் சேர்ந்து இந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச் வந்து இவங்க 4 ஸ்டேஜஸாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. T1, T2, T3 அண்ட் T4. ஓகே, இந்த ஸ்டேஜஸ்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, சம்யமா அப்படின்றது என்ன அப்படின்றதும் இந்த ரிசர்ச் பேப்பரில் அவங்க போட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா யோகா அண்ட் மெடிடேஷன், இவ்வளோ தான். இந்த 2 வார்த்தைகளில் இவங்க கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவாங்க. ஆனால் நாம் இங்கே இதை 8 நிலையாக பார்க்குறோம். யமா, நியமா, ஆசனா, பிராணாயமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. ஆமாங்க, இந்த யோகா அண்ட் மெடிடேஷன் வந்து நாம் 8 நிலையாக பார்க்குறோம். இந்த 8 நிலையில் கடைசி 3 நிலை, அது தாரணா, தியானா அண்ட் சமாதி, இந்த 3 நிலையை சேர்ந்தது தான் சம்யமா அப்படின்றத இந்த ரிசர்ச் பேப்பரில் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்யமா ப்ரோக்ராம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தில் 1000 வருடங்களாக இருந்த ஒன்று தான். ஆனால் இது பெரும்பாலுமான மனிதர்களுக்கு போய் சேராமல் இருந்திருக்கு. இப்போ ஈஷா யோகா மையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சம்யமா ப்ரோக்ராமில் கலந்துக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஹதயோகா, கிரியா யோகா, சூன்யதானம் இந்த மாதிரி சில வகுப்புகள் கற்றுக்கிட்டு அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணி வரவங்களுக்கு இந்த சம்யமா ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்கான அனுமதி இருக்குது. ஸோ இதுதான் சம்யமா ப்ரோக்ராமுடைய ஒரு சின்ன ப்ரீஃப். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரிசர்ச் வந்து 4 ஸ்டேஜஸில் பண்ணியிருக்காங்க. T1 இந்த ஸ்டேஜ் என்னென்னா, சம்யமா ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்ரேட்டரி ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு 2 மந்த்ஸ் டைம் இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறவங்க இந்த 2 மந்த்ஸில் வீகன் டயட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுலேயும் நெகட்டிவ் ப்ரானிக் ஃபுட்ஸ் லைக் ஆனியன், அப்புறம் பச்சை மிளகாய், இதெல்லாம் சாப்பிடாமல் இந்த 2 மந்த்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இந்த டயட். ப்ளஸ் அவங்க ஆல்ரெடி கற்றுக்கிட்ட ஹத்த யோகா, கிரியா யோகா இந்த மாதிரியான பயிற்சிகளை தொடர்ந்து இந்த 2 மந்த்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து சம்யமா ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடியான ப்ரிப்ரேட்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரிப்ரேட்டரி ஸ்டேஜுக்கு முன்னாடி எடுக்கிற டெஸ்ட்டு தான் வந்து T1 அப்படின்னு இந்த ரிசர்ச் பேப்பரில் போட்டிருக்காங்க. அண்டு இந்த 2 மந்த்ஸ் கடந்து, அதாவது இந்த ப்ரிப்ரேட்டரி ஸ்டேஜ் கடந்து எடுக்கிற டெஸ்ட் T2. இந்த T2 பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேட்டரி ஸ்டேஜ் கடந்து ஆனால் சம்யமா ப்ரோக்ராமுக்கு முன்னாடி. T3 வந்து இந்த 8 நாள் சம்யமா ப்ரோக்ராம் அட்டன் பண்ண உடனே எடுக்கிற டெஸ்ட்டு வந்து T3. அதுக்கப்புறம் T4, இது வந்து சம்யமா ப்ரோக்ராம் முடித்து 3 மாதங்களுக்கு அப்புறம் எடுக்கிற டெஸ்ட் வந்து T4. இந்த மாதிரி 4 நிலைகளில் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஓகே, என்ன டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, அதில் கலந்துக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸோடைய சைக்காலஜிக்கல் ஸ்கோர் அவங்க வந்து கேப்சர் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையுமே. சைக்காலஜிக்கல் ஸ்கோர்னால் அவங்களுடைய டிப்ரெஷன் ஸ்கோர் எவ்வளோ இருக்குது, ஆங்ஸைட்டி ஸ்கோர் எவ்வளோ இருக்குது, ஜாய் எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றுமே அவங்க மெஷர் பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையுமே. அதுக்கடுத்து அவங்களுடைய பிளட் சாம்பிளிங்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ரிசர்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறவங்க யார் யாரெல்லாம் இந்த ரிசர்ச்சுக்கு வில்லிங்காக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ரிசர்ச்சில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைக்காலஜிக்கல் ஸ்கோர் கூட பார்த்திங்கன்னா, இப்போ டிப்ரெஷன் எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சர்வே மெத்தட், அது என்ன ஸ்டாண்டர்டான மெத்தட், அதோடைய ஸ்கோர் எங்கே எவ்வளோ இருந்து எவ்வளோ, இதோடைய ரெஃபரன்ஸ் என்ன, அப்புறம் ஜாய் எப்படி மெஷர் பண்ணுறோம், அதோடைய சர்வே மெத்தட், இந்த மாதிரி ஒவ்வொரு சைக்காலஜிக்கல் ஸ்கோரையுமே வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இவங்க போட்டிருக்காங்க. அண்டு இவங்க எடுக்கிற அந்த பிளட் சாம்பிளிங்ஸ் எல்லாத்தையுமே எப்படி கலெக்ட் பண்ணுறோம், எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றதும் இவங்க கிளியராக போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ரிசர்ச் நடக்கணும் அப்படின்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இன்வால்வ் ஆகணும், லெபரேட்டரி தேவைப்படும், ஸ்டோர் பண்ணணும், கலெக்ட் பண்ணுறது, டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரி பல வேலைகள் பல நாட்கள் பண்ண வேண்டியிருக்கும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டு தேவைப்படுது. இந்த ஃபண்டு வந்து இந்தியானா யூனிவர்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதும் இந்த பேப்பரில் போட்டிருக்காங்க. ஓகே, ரிசர்ச் பண்ணாங்களா, அதோட ரிசல்ட்டை சொல்லாமல் எப்படி பண்ணியிருக்காங்க, ஏன் பண்ணியிருக்காங்க, எதுக்கு பண்ணியிருக்காங்க, யார் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? இது எதுக்காக அப்படின்னா, நம்ம சிம்பிளாக உட்காந்து யோகா மெடிடேஷன்லாம் பண்ணும்போது நம்ம உணர்கிற ஒரு விஷயத்தை ரிசல்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ எஃபர்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு சின்ன
சாம்பிள் தான் நான் இப்போ நான் சொன்னது. அதுக்காக தான் இதை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நான் ப்ரீஃபாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம ரிசல்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம பிளட்டில் இருக்க HbA1c அப்படின்றது ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த HbA1c அப்படின்னா என்னென்னா, நம்ம பிளட்டில் இருக்க சுகர் லெவலை குடிக்குது. ஸோ இந்த சுகர் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் இவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளட்டில் இருக்க லிபிட் ப்ரொஃபைல். ஸோ இந்த லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்னா ட்ரைக்ளிசரைட், HDL இந்த மாதிரி நிறைய போகும். ஸோ இது நம்மளுடைய பாடியில் இருக்க ஃபேட் கண்டென்ட்டை வந்து குறிக்கிற ஒன்று. ஸோ இதுவும் ரெடியூஸ் ஆகிருக்கு, அதாவது ஸ்டேபிள் ஆகிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்டு நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் ஸ்கோர் லைக் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து T1, T2, T3 இந்த மாதிரி இந்த ஸ்டேஜஸில் ரெடியூஸ் ஆகிட்டே வந்திருக்கு அப்படின்றதும் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் CRP அப்படின்னு சொல்கிற சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன், இது நம்ம பாடியில் இருக்க இன்ஃப்ளமேஷன் ரிலேட்டடாக, ஸோ அதுவும் ரெடியூஸ் ஆகிருக்குன்னு போட்டிருக்காங்க. அண்ட் தென் BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதுவும் ஒரு ஸ்டேஜில் ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ரிசர்ச் மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி சமீமா ப்ரோக்ராமுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் பேசிக் ரிசர்ச் தான் இது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ரிசர்ச்லேயே நம்மளுடைய கார்டியாக் ஹெல்த், டயபெட்டிஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன தான் அதில் நிறைய எஃபோர்ட்ஸ் இன்வால்வ் ஆகி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்திருந்தாலும், ஏன் இதை நம்ம பேசிக் ரிசர்ச்சாக பார்க்கலாம் அப்படின்னா, சமீமா ப்ரோக்ராம் அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் ப்ரோக்ராம். ஆனால் அதில் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ப்ரீ ரிக்வசைட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, லைக் இன்னர் இன்ஜினியரிங், பாவஸ் பந்தனா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ். அந்த ப்ரோக்ராம்ஸில் கலந்துக்கிட்ட பார்ட்டிசிபெண்ட்ஸில் பண்ண ரிசர்ச் வந்து ஆல்ரெடி நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசன் அப்படின்ற பப்மெட், இந்த பப்மெட் தான் பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் அத்தன்டிக்கேட்டட் பேப்பர்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசனில் ஆல்ரெடி ப்ரீ ரிக்வஸ்ட் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்ட பார்ட்டிசிபெண்ட்ஸுடைய BDNF அதாவது பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராபிக் ஃபேக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அண்ட் கேண்டிமினாய்டு ரிசெப்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது, ஸோ அதனால் அவங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ரிசர்ச்லாம் ஆல்ரெடி அவங்க ப்ரீ ரிக்வஸ்ட் ப்ரோக்ராம்லேயே பண்ணி அது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சமீமா ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஒரு ஃபஸ்ட் லெவல் அண்ட் பேசிக் லெவல் ரிசர்ச்சில் பண்ண ரிசல்ட்ஸ் தான். இன்னும் ஃபர்தர் ரிசல்ட்ஸ், ஃபர்தர் ஸ்டடீஸ் வில் பி கண்டக்டட் அப்படின்றதான் இந்த பேப்பரில் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்தராக இது ரிலேட்டடான அப்டேட்ஸ் வரும்போது கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அண்டு இந்த யோகா அண்ட் மெடிடேஷன் ரிலேட்டடான நிறைய பேப்பர்ஸ், எந்த அளவுக்கு நம்ம ஹியூமன் பொட்டென்ஷியல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, எந்த அளவுக்கு நம்ம எமோஷ்னலி அண்ட் சைக்கலாஜிக்கலி ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு கொண்டு போகுது அப்படின்னு நிறைய அத்தன்டிகேட்டட் ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். வரப்போகிற வீடியோஸில் அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணலாம், இன்னும் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். வணக்கம்.